காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் லெவஸ்ட் ஐன்ஸ்டன் காஃபி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் என்ன சார் ராசி இப்ப பாத்திர கடையில ஒண்ணு பார்த்தேன் பாத்திரமா ஆத்திரத்தை கிளப்பாத இது எவ்வளவு பெரிய ஒரு கோப்பை தெரியுமா இந்த கோப்பையை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கோப்பையை வென்றவர் இந்த கோப்பையை வந்து தனக்காக மாற்றிக்கொண்டவர் அதோ அங்க இருக்காரு

புயல் வேகத்துல பறக்கிற ரஜினி இவரதான் இவர் எப்போ வருவாரோ எப்படி வருவார் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல வேகமா வருவாரே so let's welcome champion bike racer rajini krishnan thank you and sir இது இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்ல அங்க வச்சிரறேன் answer உங்கள் பேர்லேயே வந்து ஒரு வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் டிராவல் ஆகிட்டு இருக்குது நிறைய பதக்கங்கள் ஏதோ இந்த கப்பு மாதிரி எக்கச்சக்கமான கப்பு உங்கள் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அண்ட் இத்தனை சாதனை வந்து படைச்சிருக்கீங்க இப்போது இங்கே நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பாக ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நான் இந்தியாவில் வின் பண்ணது இல்லாமல் நான் வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாகை வச்சு வின் பண்ணது சொல்ல எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப அல்டிமேட்டான மூமெண்ட் ஏன்னா என்னோட கோலு அதான் அதை நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது சூப்பர் சார் அண்ட் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய டிவியில் பார்த்துருக்கோம் மேக்ஸின்லலாம் வந்து பார்த்துருக்கோம் பைக் ரேசர் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்ட்டு வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருப்பாங்க ஆனால் ஒரு சூப்பரான பைக் ரேசர் அதுவும் நம்ம சென்னையிலேருந்து ஒருத்தர் கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் ரேஸில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் நான் ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீனில் வந்து எங்கள் அண்ணன் ஸ்கூட்டர் வச்சிருந்தார் அது ஓட்டை எப்படின்னா கற்றுக்கணும்னு சொல்லி அதை ஓட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஸ்பீடு எப்படி பண்ணலாம் அதில் எப்படி ஸ்பீடாக போகலாம் ஏன்னா நம்ம ஆப்வியஸாக வந்து நம்ம இந்தியா கல்ச்சரில் எல்லா வீட்லேயும் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பைக் வாங்கி தருவாங்க அந்த மாரி தான் இருக்கும் எப்போவுமே லைசன்ஸ் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நான் சும்மா ஓட்டை ரேண்டமாக ஓட்டை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கணுன்னா வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பீட்னால் ரொம்ப பிடிக்கும் மெயினாக அதுதான் என்னோடய மெயின் கோல் நான் எங்கே போனாலும் என்னோடய ஸ்பீடு வந்து யாரும் டச் பண்ணவே முடியாது அதுக்கு தான் எனக்கு வந்து பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் தான் இந்த எப்படி வந்து இந்த ரேசிங்கை நான் கத்துக்க முடியும் எங்க ரேசிங் நடக்குது எல்லாம் எனக்கு ஆர்வமா இருந்துச்சு நான் அப்போ தான் வந்து நான் வந்து சரி நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல எப்படி போய் கத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்க சொல்ல எனக்கு வந்து இங்கே நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து பெருசாக கவரேஜ் கிடையாது ஃபார் மோட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு அதனால் எங்கே ரேஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது நான் ஆனால் சென்னை பாய் தான் பட் நம்ம சென்னையில் தான் ரேஸ் ட்ராக்கே இருக்குது ஃபஸ்ட்டு இந்தியாலே பட் அதுவே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நிறைய கஷ்டப்பட்ட அதுக்கு நிறைய பேர் கேட்டேன் எங்கே ரேஸ் பண்ணணும் இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து ரோட்டில் ஓட்டுவாங்க எனக்கு வந்து அது அது டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை ரேசிங் கேரியர் வரணும்னு சொல்லி நான் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதில் போய் நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே சூப்பர் அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு பைக்கில் ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அதுக்கான தகுந்த இடத்துல மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறத ரஜினிகிருஷ்ணன் சார் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க அண்ட் பொதுவாக ஜென்ரலாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஓட்ட போறேன் இல்லை வண்டியை கொஞ்சம் வேகமாக ஓட்டுறேன் அப்படின்னாலே விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இதுதான் ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா ஓகே என்னோட அப்பா வந்து என்ன ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன்லேயே இறந்துட்டாரு அதனால வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் வீட்டில் அது இல்லாமல் எங்கள் பிரதர் எங்க பிரதர் வந்து என்னை பெருசா அவங்களுக்கு வந்து தெரியாம தான் ஃபர்ஸ்ட் வந்து போகணுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் போய் ஒரு வருஷம் ரேஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு ஏன்னா போடியும் பண்ணணும் பேப்பர்ல நியூஸ்ல வந்ததுனால அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நான் வந்து சொல்ல ஆரம்பிக்க சொல்ல இல்லை இது வந்து ரொம்ப டேஞ்சர் ஸ்போர்ட்ஸு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இல்லைம்மா அப்படி கிடையாது இது டேஞ்சர்லாம் கிடையாது ரோட்டில் ஓட்டினா தான் டேஞ்சரு இது வந்து ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம அதுக்குன்னு சேஃப்டி கிட்டு போட்டிருப்போம் ஆம்புலன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே இருக்கும் ரேஸ் ட்ராக்கில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் இப்போ நம்ம கிராஷ் பண்ணால் அங்கே ஆள் இருப்பாங்க அதுமாதிரி நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் இது ஒரு ஸ்போர்ட்ஸு நான் இதில் போனால் என்னோடய கேரியர் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுனால அதுக்கப்புறம் அவங்களும் கண்டினியூஸாக பையன் ட்ராஃபி வாங்கிட்டு வரான் இப்போ பேப்பரில் வருது அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதில் ஓகே அண்ட் பூஜிதா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைன் டைம்ஸ் நேஷனல் சாம்பியன் வினர் ஸோ நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியல தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் ஆனால் முத முதல்ல கலந்துக்கிட்டு அந்த ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸோ அது எங்க கலந்துக்கிட்டீங்க என்ன வின் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சென்னையில் தான் பண்ண நேஷனல் சாம்பியன்ஷிப் அது அப்போது ஒன் ஃபிஃப்டி கேட்டகிரின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் ஓட்ட ஆரம்பி நான் வந்து பிகினர் அங்க வந்து எனக்கு மேல சுப்ரியர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க மேபி சீனியர்ஸ் அந்தமாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஏனால் ஃபர்ஸ்ட் ரேஸ் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஐஎம் ஏ லேனர் ஓகே எனக்கு அப்போ வந்து இங்கே வந்து ரேசிங் அகாடமியோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை எல்லாமே நம்ம பார்த்து தான் கற்றுக்கணும் மேபி அடுத்த ரைடர் எப்படி ஓட்டுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க அது மாரி தான் நான் பார்த்து தான் கற்றுக்க முடியும் என்னால் ஃபஸ்ட் ரேஸ் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படியே செகண்ட் ரேஸு நான் போடியம் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் அண்டு நீங்கள் சொல்லுங்க அதாவது நார்மலாக பசங்க வந்து பைக்கில் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த நார்மலாக பைக்கில் ஒரு ரேஸ் போடுறதுக்கும் ப்ராப்பராக ஒரு பைக் ரேஸர் வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது இப்போது ரேஸ் ட்ராக்கும் ரோடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நாங்கள் போட்டிருக்க ரேசிங் சூட்டு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டி இப்போ என்னோட ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஹெல்மெட் காஸ்ட் ஹெல்மெட்டே ஃபார்ட்டி ஆமா ஹெல்மெட் காஸ்ட் வந்து ஆஃப் டிஃப்ரெண்ட் அதேமாரி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் பைக்ஸும் ரேசிங் பைக்ஸும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இப்போ இன்ஜின் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர்லேருந்து சொல்லுவாங்க இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ரோட் பைக் வாங்கினீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் பவர் இருக்குண்ணா ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி இப்போ எங்கள் வண்டி மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி ஹாஸ் பவர் அந்தமாரி இருக்கும் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா இன்ஜின் வேரண்ட் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் வண்டி டயர்ஸ் அதேமாரி ரோட் டயர் வந்து டிஃப்ரெண்ட் எங்கள் டயர் வந்து டோட்டலாக வந்து இதுக்குன்னே ரேசிங் கோர்ஸுமே செப்பரேட் டயர் இருக்குது அந்த டயர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அண்ட் சேஃப்டி ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் இப்போது நம்ம எதுனா ஒன்று ஆன் டைம் நம்ம ஓட்ட சோழ எதனா ஒரு க்ராஷோ இல்லை எதனா ஆகுதுன்னா உடனே ஆம்புலன்ஸ் இருக்கும் அங்கே மாஸ்டல்ஸ் இருப்பாங்க மாஸ்டல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுமாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்குது நான் மாரி அதை சூட்டு பூட்ஸு ஹெல்மெட்ஸு அதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ராஷ் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அடிப்படுறது ரொம்ப கம்மி தான் ரேர் வந்து எப்படின்னா சம் டைம் அந்த அன்லேக்காக இருக்கும்ல அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு இன்பாக்ட் ஆகும் அது அதுன்னு தவிர உங்களுக்கு எந்தமே பிரச்சனையே இருக்காது ரேஸ் ட்ராக்ல நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆக்சுவலி ஜென்ரலி பைக் ரேசிங் அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கான ஒரு ப்ராசஸே வந்து ஒரு லாங்கான ப்ராசஸ் இல்லையா ஸோ நீங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு இதை கத்துக்கிறதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியாவில் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இப்போ ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறேன்னா ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு சரிங்களா நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் எப்படின்னா இப்போது நம்ம ரேஸ் நம்ம ட்ராக்கில் ஓட்ட சொல்ல ஒரு வேறு யாரோ வந்து உங்களை நிறுத்த மாட்டாங்க எதுவும் பண்ண முடியாது ஃப்ளாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸே இருக்கும் அங்கங்கே ஒரு மாரி இருக்கும் அவங்க வந்து சிக்னல்ஸ் காமிப்பாங்க அதை பார்த்தா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு ரைடருக்கு முன்னாடி கிராஷ் ஆகி கீழே விழுந்துட்டாரு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடிப்பட்ருக்கு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பீப்புள் தேர்ட்டி பீப்புள் ஓட்டுற இடத்துல ரேசிங் இடத்துல கம்யூனிகேட் வந்து அந்த ஃப்ளாக்ஸிங்களை தானே கம்யூனிகேட்டே ஆகும் அதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுக்கணும் அதை நீங்கள் நார்மலாக வந்து ரேஸ் பண்ண சொல்லியே வந்து அந்த ஆர்கனைசர் எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க இல்லை ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுலேருந்து நம்ம வரது தான் அதுக்கப்புறம் உங்களோட டேலண்ட் அது எப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கற்றுக்கணும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக போய் வின் பண்ண முடியுன்றது வந்து அவங்களோட ஓன் ஸ்கில் சில ரைடர்ஸ் டேக்கிங் மேபி டூ இயர்ஸ் சில ரைடர் டூ மந்த்தில் கூட ஃபாஸ்டராக ஆவாங்க அந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது அண்டு வழி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வழி இருக்கும் ஜென்ரலாக வண்டி ஓட்டும் போதே நம்மளா கீழே விழுந்தோம் நீங்கள் இவ்வளோ பெரிய ரேசர் ஸோ ஏதாச்சும் காயங்கள் உங்களுக்கு நிறைய பட்டிருக்குதா நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து கவுண்ட்ஸே கிடையாது நான் அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போடியம் மேலே பண்ணியிருக்கேன் அதேமாரி வந்து ஒரு தௌசண்ட் கிராஷஸ் பண்ணியிருப்பேன் ஈஸியாக தௌசண்ட் கிராஷஸ் ஆமாம் ஈஸியாக இந்த நேரத்தில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க உடை அது எந்தளவுக்கு வந்து உங்களை பாதுகாக்கும் எந்த மாதிரி அடிகள்லாம் அது வந்து தடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போது எங்கள் சூட் பார்த்தீங்கன்னா யாராவது நிறைய பேடிங் இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம நார்மலாக வந்து ரோட்டில் கீழே விழுந்தீங்கன்னா கிராச்சஸ் ஆகிடும் ஓகேங்களா இதில் வந்து கிராச்சஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் ஒரு ஸ்பீட்னால இன்பேக்ட் நாங்கள் வந்து ஒரு ஸ்லைட் பண்ணி ஜம்ப் பண்ணி மேலே உழ சொல்ல அந்த இன்பேக்டில் வேணால் எங்களுக்கு வந்து போன் உடையும் பட்டு அதுவும் வந்து எயிட்டி பர்சென்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சம்டைம் பேட் லக் ஓகேங்களா அதுமாரி நடக்குது சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆல்மோஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோ லெவலில் இன்க்ரீஸ் இருக்கும் சூட்டில் ரேசிங் சூட்டில் அதனால் எங்களுக்கு வந்து இந்த கிராஷ் பண்ணுறது ஒரு நார்மல் தான் ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே எங்களோட லேப் டைமிங் வந்து ஃபாஸ்டராக போகணுன்றது வந்து நாங்கள் ட்ரை பண்ண சொல்ல கிராஷ் பண்ணுவோம் அதில் மேக்ஸிமம் வந்து டைம் அடிப்படும் எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் நாட் இம்பேக்ட் ஓகே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சம்டைம் சான்சஸ் ஓகே ஸோ வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கலப்பா தடைக்கலும் உனக்கு ஒரு படிக்கலப்பா அது அந்த ரஜினி சாருக்கும் செட் ஆகும் உங்களுக்கும் அது செட் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பெரிய பாராட்டுகள் உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க எங்க நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க ஸோ நார்மல் ரைடு பத்தி சொன்னீங்க அண்ட் வந்து ரேசிங்க்கு இருக்கிற வித்தியாசம் பத்தி சொன்னீங்க இப்போ நேஷனல் மேட்சஸுக்கும் இன்டர்நேஷனல் ரேசிங் மேட்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் பத்தி சொல்லுங்க சார் நிறைய இருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்தியாவில் அந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு வருது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்த்தில் சிக்ஸில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ரேசிங் வந்து ஆல்மோஸ்ட் நாட் பெரிய லெவல் கிடையாது ஆனால் நான் போக சொல்ல எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேஸ் மலேசியாவில் ஓட்டினேன் அங்கே வந்து ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொன்ன உங்களுக்கு ஆல் ஏஜ் ஆஃப் ஃபைவ்ல சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் போக சொல்ல அங்கே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் என் கூட ஓட்டுறவங்களாம் ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஓகே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ சரிங்களா நாம் நான் வந்து அப்போ தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேபி எயிட்டீன் இயர்ஸ் ரைடர் சொன்னால் அவங்க எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந் அது இல்லாமல் நம்மளோட அவங்களோட கல்ச்சர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்து பெரிய லெவல் அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஸ்பான்சர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது இது மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம எவ்ரி டே வந்து காலேஜ் போனால் புக் எடுத்து படிக்கிறோம்ல அதுமாரி அதுமாரி நம்ம வந்து பைக் ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் நான் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும் நான் எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குதுனால அதனால் பைக் ஓட்டுறது தான் ட்ரைனிங் பண்ணுறது கம்மி பண்ணிவிட்டு டைரெக்டாக ரேஸ் தான் போய் பண்ணுவேன் ஆனால் அங்கே இருக்க ரைடர்ஸு எவ்ரி வீக் மினிமம் த்ரீ டேஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க கூட போய் ஓட்ட சொல்ல எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க சொல்ல என்னால் வந்து பிலீவே பண்ண முடில ரைடர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அவங்களோட பைக் செட்டப்பு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களோட டியூனர்ஸும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸும் வந்து வெல் வெல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அவங்க பைக்ஸ் வந்து அந்தமாரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரேஸே வந்து நாங்கள் போன பேனிக் வேறு எப்படின்னா ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்தியாவிலேருந்து வேறு வந்துருக்கோம் பார்க்க சொல்லி ஒரு மாதிரியே தான் நம்மளை பார்க்குறாங்க அங்கே ஓ இவ இந்தியன் அப்படின்னு தான் பாக்கிறாங்க ஏன்னா சேம் திங் எங் எங் அங்கங்கே போனாலும் கண்ட்ரி கண்ட்ரி தான் ஃபைட் பண்ண போகிறோம் ஆனால் ஏஷியான்றது அப்படி தானே நாங்கள் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்ல எல்லாம் நான் என்னோட லேப் டைம் பார்த்து நான் ஸ்லோவாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு டாப் ஆல்மோஸ்ட் சம் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி பைக்ஸ் ஓடிச்சு என்னோட கேட்டகிரியில் நான் வந்து ஃபிஃப்டீன் அந்த தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு அப்புறம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண அத்தை ரைடர் எப்படி ஓட்டுறாங்க அந்த மலேஷியன்ஸ் எப்படி ஓட்டுறாங்க அதை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் குவாலிஃபைங்னு ஒன்று வைப்பாங்க அந்த குவாலிஃபைங்கில் நான் வந்து எயித்து குவாலிஃபை பண்ணேன் ரேஸில் வந்து அதே வீக்கெண்டில் ரேஸில் வந்து தேர்டு முடித்தேன் ஏன்னா அந்த வீக்கில் என்ன அதான் அதான் முடிஞ்சுது அப்படியே இன்னொரு ஒன் மந்த் கழித்து சேம் ரேஸ் அங்கே சேம் மலேசியா போகிறேன் நான் ரேஸில் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன் சூபா சூபா அண்ட் இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் கிட்டே மேலும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஆனா ஒரு சில ப்ராப்பர்ட்டியோட பேச போறோம் உங்களுடைய புகைப்படங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க கண்டிப்பா உங்களுக்கான பிக்சர் எஸ் சூப்பரான ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லலாம் தேசிய கொடியோடு நிற்கிறீங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இப்போ எடுத்தது அது டூ தௌசண்ட் எயிட்டீன் அது அது மலேசியன் சூப்பர் சீரீஸ் சொல்லுவாங்க அது ஏஷியாவிலேருந்து எல்லோரும் வந்து எல்லா ரைடர்ஸும் வந்து ஓடுவாங்க அந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணது அதுவும் இந்தியன் நேஷனல் நாம்தம் போட்டு இந்தியன் ஃப்ளாகோடு அந்த ஒரு சந்தோஷம் நீங்க சொல்லும்போது போதே எங்களுக்கே ஒரு அந்த கூஸ்பம் பம் மூமெண்ட் ஆகுது ஓகே அடுத்து இன்னொரு சூப்பரான பிக்சர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும் கடல்லையும் பைக் ஓட்டுவீங்க போல சர்ஃபிங் எனக்கு பிடிக்கும் மெயின் திங் எதுக்கு சர்ஃபிங் பண்ணுவோன்னா எனக்கு வந்து ஃபிட்னஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சர்ஃபிங் பண்ணுறது சர்ஃபிங் பண்ணுறது வெரி ஹார்ட் டூ அந்த சீல பண்ணுறது ரொம்ப ஹார்டு அது எனக்கு அந்த சஃபிங் ரொம்ப படி பிடிக்கும் பண்ணுறதுக்கு அதனால வந்து எனக்கு ப்ளஸ் ஃபிட்னஸ்க்கும் இருக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸில் அதுவும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப சூப்பர் நெக்ஸ்ட் ஓகே அடுத்து ஒரு ஃபாரினரோட இருக்கீங்களே யார் அவரு அவர் பார்த்தீங்கன்னா வேல் நம்பர் ஒன்னு வேலண்டினா ராசி அவர் பேர் நிறைய அந்த ரேசிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு தலைமாரி ஒரு குரு மாரி அதனால நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் நான் ரேஸ் பண்ண சொல்ல அவர் அங்கே வந்து ரேஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து நான் அவர்கிட்ட எடுத்த பிக்சர் தான் அடுத்து அடுத்த புகைப்படம் பார்த்துடலாம் ஆ எஸ் எங்களுடைய ஆரியா சார் அவர் நிறைய சைக்கிள்லாம் ஓட்டி பார்த்துருக்கோம் உங்க கூட சேர்ந்து பைக்கும் ஓட்ட ஆரம்பிச்சிடா இல்லை அவர் பைக் ஓட்டி என்னோட ஜிம்மேட்டு ஆக்சுவலி அண்ணா நகரில் ஜிம் இருக்கு அவர் வீடு அங்கே தான் அண்ணாநகர் தான் அப்போது அப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல அந்த ஜிம்ல சேம் ஜிம்மில் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார் அவருக்கு ஆனால் ரேசிங் பத்தியும் தெரியும் ஏன்னா நிறைய நாங்கள் பேசியிருக்கோம் அதனால அவர் நல்ல குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம் அண்ட் அடுத்த புகைப்படம் எஸ் ஸோ விஜய் தேவருக்குண்டா அண்ட் அவருக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ பற்றி நீங்களே சொல்லுங்களேன் பிகாஸ் நாங்கள் அவரும் நானும் சேர்ந்து ஒரு மூவி பண்ணுற மாரி இருந்துச்சு அந்த மூவியில் வந்து அவர் பைக் ஓட்டுற மாரி அவர் ரேசரு அதுக்கு நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்த் அவரை ட்ரைனிங் பண்ணும் நல்ல ஸ்வீட் பாய் அந் ரொம்ப அம்பல் நல்லா பேசுவார் நான் அந்த பெரிய அந்த நம்ம ஒரு ஆக்டரு அந்த ஒரு இதுலாம் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது நம்ம என்ன சொல்றோமோ ஓகே அன்னைக்கு வந்து நம்ம தான் குரு மாரி அவருக்கு அதனால நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சு தான் ஆகணும் போய் கிராஷ் பண்ணனும் கீழே தான் ஆகணும் விழுந்துருக்காரு பைக்லாம் ட்ரைனிங் பண்ண சொல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டைம் கிராஷே பண்ணியிருக்காரு அண்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசைகள் கனவுகள்லாம் நிறைய இருக்கும் நீங்க நிறைய அவார்ட்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்க உங்களுடைய லைஃப் டைம்ல இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் உங்கள் லைஃப்ல என்ன என்னோடய நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு நான் ரொம்ப நாளாக அதை பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் நான் த்ரோட் ஏஷியா எல்லா எல்லா ஏஷியா ட்ராக்லேயும் ஓட்டிட்டேன் எனக்கு வந்து இன் யூரோப் சைடில் போயிட்டு இதுமாரி மோட்டோ ஜிபின்னு சொல்லுவாங்க அது ஓகேங்களா அதுதான் இருக்கிறதுலே ரேஸ்லேயே பெரிய ரேஸ் அந்த ரேஸ் ஓட்டணும்னு எனக்கு கண்டிப்பாக ஆசை அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் அந்த ஃபான்சர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் இப்போ நான் அங்கே போய் ஓட்டுறேன்னா எனக்கு நிறைய ஃபான்சர் இருந்தால் தான் என்னால் அதை பண்ண முடியும் கண்டிப்பாக எனக்கு ஃபான்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் போய் ஓட்டணும் மோட்டர் ஜிபி ஓட்டணும் ஆசை அதாவது எங்களுக்கும் சரி பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்கும் மூணு செகண்டில் அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல உங்களுடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல இது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கேட்டகரியில் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த வேகத்தில் நீங்கள் போயிருக்கீங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்க்க முடியுமா விசிபிளாக இருக்குமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிகாஸ் அது அதுக்கு தானே ட்ரைனிங் பண்ணுறோம் ஃபிட்னஸ் பண்ணுறோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியணும் இல்லைன்னா ரிஸ்க் எஸ் எங்களால் வேகமாக கை மட்டும்தான் தான் தட்ட முடியும் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே ரேசர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு காத்துட்டு இருப்பாங்க இனிமேல் ரேசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு சொன்னேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அப்போது வந்து இனி இன்டர்நெட்டோ இல்லை ஃபோன் ஆக்சஸோ அந்தமாரி கிடையாது இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஏன்னா கூகுளில் தட்டினீங்கன்னா எது இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிடும் நான் லாஸ்ட்டு ஒரு என்னோட எதுக்கு நான் வந்து இது சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து ட்ரெயின் பண்ண ரேஸ் கற்றுக்க சொல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்போ வந்து இந்தமாரி ஒரு ரைடர்ஸோ யாரோ வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து நிறைய ரைடர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸ்லோவாக வரையும் வந்து அரவுண்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பீப்புளுக்கு ட்ரைன் பண்ணியிருப்பேன் அதுலேருந்து நிறைய பேர் வந்து ரேஸ் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்னும் ட்ரெயின் பண்ணுறேன்னு ஒரு எங்ஸ்டர்ஸை நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறேன் பேசிக்ஸ் என்னன்னா இதுக்கு நீடு வந்து ஃபோக்கஸ் தான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லைனா என்கிட்ட காசு இல்லை எப்படி நான் பண்ண முடியும் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன் என்கிட்ட காசு கிடையாது பட் ஆனால் நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் நிறைய அதில் கொடுத்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருன்னு தெரிய வைக்கிறது நீங்கள் கொஞ்சமாக செலவு பண்ணால் தான் முடியும் அது இல்லாமல் பண்ண முடியாது அட்லீஸ்ட் அதோடவே எப்படி யார்கிட்ட நம்ம போனால் ப்ராப்பராக போனால் கற்றுக்க முடியுமோ அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசலாம் ஓகேங்களா இப்போது சும்மா நீங்கள் கூகுள் பண்ணாவே உங்களுக்கு வந்து எல்லாரும் டீட்டெயில் தெரிஞ்சு ரேஸ் ட்ராக் எங்கே இருக்குது யார் ரேஸர் எல்லாமே தெரிஞ்சிடும் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி அப்ரோச் வந்து இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒன்றுமே கிடையாது நீங்கள் இப்போ வந்து ஒரு சும்மா இன்ஸ்டாகிராமில் போனால் நிறைய ரேசிங் வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆல் த வீடியோஸ் கிடைக்கும் அதுமாரி ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரேசிங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரோட்டில் தான் வந்து ரேஸுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பு இந்தியா இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் எல்லா லெவலையும் ப்ரொஃபஷனல் ரேசிங் இருக்குது நீங்கள் அதை வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆள் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா எங்களாலேயும் ட்ரெயின் பண்ண முடியும் என்னமாரி நீங்களும் ஆளாம் ஈஸியாக சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார் என் மென்மேலும் நீங்கள் பல சாதனைகள் புரியணும் அப்படின்னு எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஆகப்படும் உங்களுக்காக தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்த்த பைக் ரேஸிங் சாம்பியன் ரஜினிகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தாரு பைக் ரேஸிங் பத்தி பல வியப்பான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது இன்ட்ரெஸ்டிங்கான எபெசோட இருந்திருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபெசோடு வந்து ஹந்திக்கோ தென் இஸ் வைப் ரோ அஸ் ஆரன் இது வணக்கம் தமிழா வழங்குவோம் ஒரு பூ மெக்ஸ் பெர்ஸன் ரீஸ் உடனும் காஃபி